வணக்கம். திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது காலில் விழுந்த நடிகர் பிரபு அவர்கள், சாக்கான முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பின்னர் நடந்த நெகிழ்ச்சியான நிகழ்வு, இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது 96வது பிறந்த நாள் நேற்று கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு அரசின் சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது பிறந்த நாள் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் தமிழக அரசு சார்பில் சிவாஜி கணேசன் அவர்களது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சென்னை அடையாறு பகுதியில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மணிமண்டபத்தில் அவரது ரசிகர்கள், பொதுமக்கள் ஆகியோர் அவரது படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களது சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக அடையாறு பகுதியில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது மணிமண்டபத்திற்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அங்கிருந்த திமுக நிர்வாகிகளும், நடிகர் பிரபு மற்றும் அவரது குடும்பத்தினரும் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர். அப்போது நடிகர் பிரபு அவர்கள் முதலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து நடிகர் பிரபு அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க வந்தனர். அப்போது திடீரென அனைவரும் வரிசையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது காலில் விழுந்து ஆசி பெற்றுக் கொண்டனர். அதாவது நடிகர் பிரபு அவர்களும் சரி, அவரது குடும்ப உறுப்பினர்களும் சரி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் கொண்டிருப்பவர்கள். அதோடு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். அந்த வகையில் அரசியலை தாண்டி தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்பமும் நடிகர் பிரபு அவர்களது குடும்பமும் நல்ல நெருக்கமானவர்கள். அந்த வகையில் எப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தாலும் நடிகர் பிரபு அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அவரது காலில் விழுந்து ஆசி பெற்று வருகின்றனர். அதேபோல் பொதுவாக யாரும் தன்னுடைய காலில் விழுவதை விரும்பாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது போன்று ஆசீர்வாதம் வாங்குவதற்காக விழும்போது மட்டும் அவர்களுக்கு மனதார ஆசீர்வாதம் வழங்குகிறார். ஆண்டுதோறும் மறக்காமல் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களது பிறந்தநாள் அன்று அவரது மணிமண்டபத்திற்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சென்றவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை புரிந்த போது நடிகர் பிரபு அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது காலில் விழுந்து ஆசி பெற்றுக் கொண்டார் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. அந்த அளவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர் நடிகர் பிரபு அவர்கள். இந்த நிலையில் நேற்றைய தினமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நடிகர் பிரபு அவர்களும் மிகவும் நெருக்கமாகவே காணப்பட்டார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது மணிமண்டபத்தை இருவரும் சேர்ந்தவாறே சுற்றி பார்த்தார்கள். அப்போது இருவரும் பல்வேறு விஷயங்கள் குறித்து மிகவும் சகஜமாக உரையாடி கொண்டார்கள். இவர்களது நெருக்கம் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எவ்வித செருக்கும் கர்வமும் துளியுமின்றி அனைவரிடத்திலும் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றையும் காலில் விழுந்து ஆட்சி பெற்றுக் கொள்ளும் அளவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மரியாதை கொண்டிருக்கும் நடிகர் பிரபு மற்றும் அவரது குடும்பத்தினர் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க.